உங்களுடைய எதிர்காலம் எங்கேயோ இல்லைங்க, இந்த வார்த்தைக்குள்ள கடவுள் வச்சு வச்சிருக்கிறாரு. நம்புறீங்களா? மாரியானது மேல இருந்து வந்து இந்த பூமி என்ன பண்ணுது, நினைக்குது. மலை இந்த பூமி என்ன பண்ணுது, நினைக்குது. நினைக்கும் போது என்ன நடக்குது? வேதவசனம் சொல்லுது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அது என்ன பண்ணுதான், விளைவிக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, மலை பூமியை தொடும் பொழுது பூமிக்குள் ஒளிந்து கிடக்கும் ஆற்றல்கள் வெளியே வருகிறது. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, வேர்டு உங்களை டச் பண்ண அலோ பண்ணீங்கன்னா உள்ள கடக்கக்கூடிய பல காரியங்கள் வெளியே வருகிறது. நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. உள்ள மறைந்து கிடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை மலை எப்படி வெளியே கொண்டு வருதோ அது போல கடவுள் சொல்றாரு, என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையும் இருக்கும். நான் என்ன செய்யணும், நான் எதை முடிவு பண்ணணும், எது மாதிரியான ஒரு கரியரை நான் சூஸ் பண்ணணும், எதை நோக்கி போகணும், இது அத்தனையும் எனக்கு எந்த ப்ராஃபிட்டும் சொன்னது கிடையாது. இட்ஸ் ஃப்ரம் த வேர்ட். ஆமே, ப்ராஃபிட்லாம் வந்து சொன்னாங்க, கடவுள் சொன்னதை உறுதிப்படுத்தும்படி சொன்னாங்க. ஐ பிலீவ் ப்ராஃபிட்ஸ், ஐ பிலீவ் ப்ராஃபசிஸ். ஆனால் எனக்கு யாரும் சொன்னதுலேருந்து நான் ஆரம்பிக்கல, நான் இங்கே கேட்டேன். நான் இங்கே ஒவ்வொரு நாளும் கவனம் செலுத்தி இதை படித்து கொண்டு இருக்கும்போது இதில் இது எனக்குள்ள சில விஷயத்தை தட்டி எழுப்பிச்சு, இது எனக்குள்ள சில காரியத்தை போதிச்சிச்சு. என் விருப்பம் என்ன, எனக்குள்ள என்ன ஓடுது, கடவுள் எனக்கு என்ன வச்சிருக்கிறார், இது அதனையும் இதுல இருக்கு. உங்க எதிர்காலம் எங்கேயோ இல்லைங்க, இந்த வார்த்தைக்குள்ள கடவுள் வச்சு வச்சிருக்கிறாரு. நம்புறீங்களா? அப்ப கடவுள் சொல்றாரு, மலை வானத்திலிருந்து வரும் மலை இந்த பூமியை தொடும் பொழுது, அது வரைக்கும் இந்த பூமிக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. மலை வந்துட்டு போன பிறகு திருப்பி பாத்தீங்கன்னா என்னெல்லாமோ செடி வகைகள், எத்தனையோ காரியங்கள் முளைச்சு வெளியில வருது. அவ்வளவு நாள் எங்க இருந்துச்சு, பூமிக்குள்ளதான் இருந்துச்சு. ஆனா வார்த்தை அதை தொடும் பொழுது மொளை கிளம்புது மாதிரி வேத வசனங்களை உங்க வாழ்க்கையில அனுமதிக்கும் பொழுது அது மலையை போல் உங்க வாழ்க்கையை தொட்டு, ஆமேன், முளையை அது கிளம்ப வைக்கிறது. வெளியில வரும் பாருங்க சில காரியம், அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து. எல்லாம் சொல்லுங்க, பூமியை நனைத்து. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையில நனைங்க. சும்மா அப்படி சில நேரம் மழை வந்துச்சானே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா, பேஞ்சுதுங்க, இங்கே பேஞ்சதுக்கு அடையாளமே இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. அது மாதிரி தான் வேத வசனம், நினையணும். ஆமேன். ஷோக் அப்படின்றாங்க பாருங்களேன், அப்படியே அதில் ஊறுவது, நனைவது. அப்படியே ஊற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒன்று நடக்கும். என்ன நடக்கும் பாருங்க, அதில் முளை கிளம்பி விளையும்படி. அப்படின்னா அது வரைக்கும் ஒன்றுமே உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்காரு, இது வந்த உடனே சில இது அப்படியே ஸ்டார்ட் ஆகும் பாருங்களேன், முளை கிளம்பும். நீ காலையில் சொல்கிறேன், நான் ஒரு நல்ல ஆரம்பத்தை கத்தர் உங்களுக்கு தருவார்.